la. Your dream vacation to Sri Lanka starts from ₹24,999 only with GT Holidays, South India's number one travel brand. சரி, இப்ப இந்தியா முழுக்க மிகப்பெரிய பேசுபொருளா மாறின விஷயம் வந்து கொல்கத்தால அந்த மருத்துவ மாணவிக்கு நடந்த அந்த பிரச்சனை தான். அதுல பல கதைகளை சொல்லிட்டே இருக்காங்க. ஆரம்பத்துல வந்து ஒரே ஒரு நபர் தான் அந்த குற்ற செயலில் ஈடுபட்டதா சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு நபர்கள் ஈடுபட்டதா சொல்கிறாங்க. அதில் 150 கிராம் உயிரணுக்கள் கிடைச்சதாகவும் சொன்னாங்க. இப்போ வந்து அந்த சம்மந்தப்பட்ட அந்த காலேஜோட பிரின்சிபலும் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு பேச்சு அடிபட்டுருக்கு. என்ன சார் நடந்துட்டு இருக்கு இப்போ? இந்த மாணவிக்கு இந்த பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டதாக வன்கொடம் செய்யப்பட்டதாக சொல்கிற மாணவியை செமினார் ஹாலில் வந்து அவங்க தூங்கினதா ஒரு தகவல் சொல்கிறாங்க. அப்போ டாக்டருக்கு வந்து எப்பொழுதுமே என்ன செய்வாங்கன்னா, நம்ம நிறையா ஹாஸ்பிட்டல்ஸ் நம்ம போயிருப்போம், டியூட்டி டாக்டர் வந்து அதுக்கு பக்கத்துலேயே தான் ஒரு இடத்துல தூங்குவாங்க. தனியாக வந்து செமினார் ஹாலுங்கிறது வந்து அது ஒரு வகுப்பறை தானே, அது ஒரு ஹால் தானே, அங்கே போக வேண்டிய அவசியம் வந்து எப்படி வந்தது? ஒரு 7-7.5 மணியை போல் அவங்க வந்து ஒரு உயிரற்ற பிரேதமாக உடலாக கண்டெடுக்கப்படுகிறார்கள் அப்படின்னு வரும்போது, அவசர அவசரமாக அந்த மருத்துவமனையினுடைய நிர்வாகம் இதை தற்கொலைன்னு சொல்கிறாங்க. அவங்க உடலுக்குள்ள அவங்க வன்புணர்வு செய்யப்பட்டதற்கான ஆதாரம் தான் அந்த அவங்களுடைய அந்த பெண் உறுப்பு சிதைக்கப்பட்டது, உடல் சிதைக்கப்பட்டது, அதிலெல்லாம் இருந்து அவங்களுடைய அந்த இதை வந்து அவங்களுடைய உயிரணுக்கள்னு சொல்லக்கூடிய அந்த விந்துடைய அளவு வந்து அப்படி இருக்குது, 150 மில்லி வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லுகிற போது இது தனிநபர் செயலாக இருக்க வாய்ப்பில்லை. அந்த சம்மந்தப்பட்ட மருத்துவமனையில் வந்து ஏதோ ஊழல் நடந்ததாகவும், அது அந்த பெண் அவங்களுக்கு தெரிஞ்சதாகவும், அதனால தான் இந்த கொலை நடந்ததாகவும் பேச்சிருக்கல சார். வெறும் பாலியல் வன்புணர்வா, அல்லது அதை தாண்டி அந்த பெண்ணை வந்து இது மாதிரி நீங்கள் சொல்கிறது மாதிரியான வேற ஒரு 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 குற்றத்தின் தொடர்ச்சியாக இது என்கிற பல கோணங்கள் அதற்குள்ள இருக்கிறது. ஆனால் எந்த ஆகாயம் தமிழ் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம மோடி எழுத்தாளர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இந்தியா முழுக்க மிகப்பெரிய பேசுபொருளாக மாறின விஷயம் வந்து கொல்கத்தாவில் அந்த மருத்துவ மாணவிக்கு நடந்த அந்த பிரச்சனை தான். அதில் பல கதைகளை சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆரம்பத்தில் வந்து ஒரே ஒரு நபர் தான் அந்த குற்ற செயலில் ஈடுபட்டதாக சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு நபர்கள் ஈடுபட்டதாக சொல்கிறாங்க. அதில் 150 கிராம் உயிரணுக்கள் கிடைச்சதாகவும் சொன்னாங்க. இப்போ வந்து அந்த சம்மந்தப்பட்ட அந்த காலேஜோட பிரின்சிபலும் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு பேச்சு அடிபட்டுருக்கு. என்ன சார் நடந்துட்டுருக்கு இப்போ அதில்? வழக்கமாக வந்து எல்லா அரசு மருத்துவமனைகள்லேருந்து தனியார் மருத்துவமனை எல்லாவற்றிலையுமே நைட் டியூட்டி பார்க்குறது 24 ஹவர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸில் உள்ள ஒரு வழக்கமான நடைமுறை. ஒரு கல்லூரி மாணவி வந்து மருத்துவ படிப்பிலே வந்து அவங்க வந்து 2ஆம் ஆண்டு வந்து முதுகலை படிக்கக்கூடிய ஒரு மாணவி, அவங்க நைட் டியூட்டி போட்டிருக்காங்க. அந்த இரவு நேரத்தில் அவங்க ஒரு குறிப்பிட்ட நேரம் வேலை செய்ததற்கு பின்னாடி அவங்க வந்து இந்த நள்ளிரவு கடக்கும்போது 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஓய்வெடுப்பது என்பது ஒரு நடைமுறை தான். ஒரு 3 மணி வாக்கில் போய் ஓய்வெடுத்துட்டு திரும்ப அவங்க வந்து காலையில் வந்து கொஞ்சம் பார்ப்பாங்க வந்து பேஷண்ட்ஸ் எல்லாம். இந்த மாணவிக்கு இந்த பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டதாக வன்புணர்வு செய்யப்பட்டதாக சொல்கிற மாணவி செமினார் ஹாலில் வந்து அவங்க தூங்கினதா ஒரு தகவல் சொல்கிறாங்க. அப்போ டாக்டருக்கு வந்து எப்பொழுதுமே என்ன செய்வாங்கன்னா, நம்ம நிறையா ஹாஸ்பிட்டல்ஸ் நம்ம போயிருப்போம், டியூட்டி டாக்டர் வந்து அதுக்கு பக்கத்துலேயே தான் ஒரு இடத்துல தூங்குவாங்க. தனியாக வந்து செமினார் ஹாலுங்கிறது வந்து அது ஒரு வகுப்பறை தானே, அது ஒரு ஹால் தானே, அங்கே போக வேண்டிய அவசியம் வந்து எப்படி வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. அவங்க காலை நேரத்தில் ஒரு 7-7.5 மணியை போல் அவங்க வந்து ஒரு உயிரற்ற பிரேதமாக உடலாக கண்டெடுக்கப்படுகிறார்கள் அப்படின்னு வரும்போது, அவசர அவசரமாக அந்த மருத்துவமனையினுடைய நிர்வாகம் இதை தற்கொலைன்னு சொல்கிறான். இதை தற்கொலைன்னு சொல்வதற்கான அவசியம் என்ன இருக்குது? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரும்போது அது கொலையா தற்கொலையா பாலியல் வன்புணர்வா என்னங்கிறத நிச்சயமாக மருத்துவ அறிக்கையில் வந்து யாரும் தப்ப முடியாது. என்ன காரணத்திற்காக வந்து அவங்க கடைசியாக மரணம் அடைஞ்சாங்கங்கிறத வழக்கமாக அது மருத்துவ பரிசோதனையில் தெரிய போகுது, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் தெரிய போகுது. எதற்காக அப்படி ஒரு இதை வந்து அவங்க முன்கூட்டியே ஒரு கருத்தை சொல்கிறாங்க. அப்போ போலீஸ் விசாரணை வருகிறது. இப்போ சக மருத்துவ மாணவர்கள் மாணவிகள்லாம் அவங்க களத்துக்கு வந்து போராடினதற்கு பின்பு தான் இது வந்து வெளிச்சத்துக்கு வருது இந்த பிரச்சனை. இப்போ இது வந்து ரெண்டு விதமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. என்ன அப்படின்னா, பாதிக்கப்பட்ட மாணவிக்கு, அதாவது கிட்டத்தட்ட பாலியல் வன்புணர்வு செய்து கொலை செய்யப்பட்ட அந்த மாணவி,
இந்த உலகத்தில் யாருக்கு என்ன வந்து உடல் ரீதியான நடுராத்திரில் ஒருத்தனுக்கு நெஞ்சு வலிக்கும், ஒருத்தன் வந்து ரொம்ப கொடிய நோய்களில் வந்து வசப்படும் போது கடைசி நம்பிக்கை வந்து கடவுளுக்கு அடுத்தபடியாக மருத்துவர்களை பார்க்குற ஒரு சமூகத்தில் நம்ம எல்லோரும் இருக்கோம். அந்த மருத்துவர்கள் நமக்கு வந்து நள்ளிரவில் கூட அவங்க கண் விழித்து நமக்காக வந்து சேவை செய்யக்கூடிய ஒரு தொழில் அது. அது வெறும் பணத்துக்காக மட்டுமே உள்ள தொழில் கிடையாது. ஒரு மனிதனுடைய உடலை வந்து அவனுடைய ஒரு ஒரு புண்ணு அழுகி இருந்துச்சுன்னா நம்ம தொடுறதுக்கு வந்து அவ்வளவு அசூசைப்படுவோம். ஆனால் ஒரு டாக்டராக இருக்கிறவங்க வந்து அதை வந்து தினசரி பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க, அதை சரி செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. எவ்வளவோ நோய்கள், துர்நாற்றம் வீசக்கூடிய நோய்கள்லேருந்து எத்தனையோ விதமான பாதிப்புகள், ஒரு படுகாயத்திலிருந்து எமர்ஜென்சியில் வந்து உங்களுக்கு ஐசியூவில் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிறவனெல்லாம் கொண்டு வந்து குற்றுயிருமா குலையுருமா இருக்கிறவனையெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு இந்த 24 hours ஹாஸ்பிட்டலுங்கிற ஒரு மருத்துவ கல்லூரியோடு இணைந்திருக்கக்கூடிய மருத்துவமனை. அதில் அவ்வளவு பேஷண்ட்ஸ் இருக்கிறான், அவ்வளோ டாக்டர் இருக்காங்க, அவ்வளோ செக்யூரிட்டி இருக்கணும், அவ்வளோ கேமரா இருக்கணும், எல்லாமே இருக்கக்கூடிய இடத்துல ஒருத்த வந்து திடீர்னு ஒரு ஒரு 31 பொண்ணு வந்து ஒரு மருத்துவ கல்லூரி மாணவி வந்து நள்ளிரவில் வந்து இந்த மாதிரி வந்து இறந்து கிடக்கிறான்னு சொல்கிற விஷயம் வந்து அதாவது காலையில் சொல்கிறான். இந்த சம்பவம் மருத்துவ அறிக்கையின்படி அதிகாலை 3 மணியிலிருந்து ஒரு 5 மணி வரைக்கும் ஆனால் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது ஒன்று. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க உடலுக்குள்ளே அவங்க வன்புணர்வு செய்யப்பட்டதற்கான ஆதாரம் தான் அந்த அவங்களுடைய அந்த பெண் உறுப்பு சிதைக்கப்பட்டது, உடல் சிதைக்கப்பட்டது, அதிலெல்லாம் இருந்து அவங்களுடைய அந்த இதை வந்து அவங்களுடைய உயிரணுக்கள்னு சொல்லக்கூடிய அந்த விந்து அதனுடைய அளவு வந்து அப்படி இருக்குது, 150 மில்லி வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லுகிற போது இது தனிநபர் செயலாக இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் ஆரம்பத்தில் தனிநபர் மட்டும் தான் காட்டலை. முதல் கட்ட விசாரணையில் சஞ்சய் ராயின்னு சொல்லக்கூடிய ஒரு இளைஞனை தான் வந்து அவன் ஒரு ப்ளூடூத் போட்டுக்கிட்டு போனான் அந்த வழியாக, அதுதான் சிசிடி கேமராவில் இருக்குது. சம்மந்தப்பட்ட செமினார்களில் சிசிடி கேமரா கிடையாது. ப்ளூடூத்தோட போனேன், அவன் திரும்பி வரும்போது ப்ளூடூத் இல்லை, அது அந்த காலில் தான் உடஞ்சி கிடஞ்சிச்சு. அவன் ஆரம்பத்தில் அவனை தான் காட்டிட்டு இருந்தாங்க, அவன் பெரிய சைக்கோ இது மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இதில் என்ன வேடிக்கை இருக்குன்னா, சில நேரம் என்ன ஆகும்னா ப்ளூடூத்தை வந்து காதில் மாட்டிக்கிட்டு போவேன் சில பேர், இது நடராத்தில் வேறு போயிருக்கான். அவன் ஒரு வாலண்டியராக ஒரு ஏதோ ஒரு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆள், ஒரு அட்டண்டர் மாதிரியான ஒரு ஆள், அவன் ஒரு கடைநிலை ஊழியர் மாதிரியான ஆள். அவன் மேலே இந்த பழியை அவங்க சுமத்துறாங்க. இல்லை சார், அவனும் யூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சார், அதான் அவன் வந்து இதற்கு பயன்படுத்த அந்த இந்த குற்றத்திற்கு அவன் ஒருவனே காரணமா, இல்லை இந்த மருத்துவர்களுக்குள்ளே வந்து யாராவது வந்து இந்த மாதிரியான வன்புணர்வு, கூட்டு பாலியல் வன்புணர்வாகத்தான் இது இருப்பதற்கு சாத்தியம் இருக்கிறது என்பதற்கான மருத்துவரையே சொல்லுது. இப்போ அந்த மாணவியினுடைய தந்தை வந்து மாநில அரசு கொடுக்குற நிதியை வந்து மறுத்துட்டார், நான் வாங்க மாட்டேன், இழப்பீட்டு தொகை நான் வாங்க மாட்டேன், எனக்கு தேவை வந்து நிதி கிடையாது, நீதி வேணுங்கிறார். அவர் நீதி விசாரணை வேணும், இப்போ இது சிபிஐனுடைய விசாரணைக்கு மாற்றப்படுகிறது. இப்போ இதை பயன்படுத்தி கொண்டு ஒரு மாநில அரசு சார்ந்த ஒரு அமைப்புக்குள்ளே நடந்த, ஒரு மருத்துவக் கல்லூரிக்குள்ளே நடந்த குற்றம் என்கிற காரணத்தினால இப்போ மத்திய அரசினுடைய விசாரணை அமைப்பு தான் சிபிஐ அப்படிங்கிற பட்சத்தில் இதை வந்து பாஜக அரசியலை கையில் எடுக்கிறாங்க. அந்த டாக்டர் அசோசியேஷன், ஏன்னா அந்த ஜேபி நட்டா முக்கியமான ஆட்களை எல்லாம் போய் பார்த்துருக்காங்க, இந்த நீதி கேட்பதற்கான ஒரு இதில் பார்த்துருக்காங்க. அதனால் இதற்குள்ள ஒரு அரசியலும் இருக்கிறது. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து விசாரணை அமைப்பில் உண்மை குற்றவாளிகள் யார் என்று கண்டறிவதற்கு காவல்துறை வந்து நாங்கள் தீவிரமாக அதற்கான ஆட்களை தேடிட்டு இருக்கோம். ஏன்னா அதற்கான தடயங்கள் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து இருக்குது. தடயங்கள் அழிக்கப்பட்டு விட்டது, சிபிஐ விசாரித்தும் ஒன்றும் ஆக போகிறதில்ல அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. ஆனால் அறிவியல் பூர்வமாக நாங்கள் தடயங்களை சேகரிப்பதற்கான விசாரணையில் இருக்கோம்னு காவல்துறை சொல்லுது. சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இது என்னென்னா, ஒரு நம்மை காப்பாற்றுகிற இடத்துல இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னா எப்படி வந்து நடுராத்திரில் டியூட்டிக்கு வந்து போகிறது? மற்ற மருத்துவ ரீதியான பெண் மருத்துவர்களாக இருக்கிறவங்களுக்கு என்ன சேஃப்டி இருக்குது? இந்த நாட்டில் யாருக்குமே சேஃப்டி இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து இந்த பிரச்சனை எழுப்பியிருக்கிறது. மேற்கு வங்க மாநிலத்தை வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து ஆட்சி செய்கிறாங்க. அதனால் தங்கள் ஆளாத மாநிலங்களில் நடக்கக்கூடிய அநீதிகளை வந்து கொஞ்சம் கூடுதலாக கண்டிக்கக்கூடிய இடத்துல எப்போவுமே பாஜக இருக்கும். அதனால் ஒன்றிய அரசில் கூடுதல் கவனம் செலுத்துக்கு. நமக்கு என்னென்னா, உண்மையான குற்றவாளிகளை நெருங்கினால் நமக்கு வெறும் அரசியல் அப்படின்னு கடந்து போயிட முடியுமா சார்? இல்லை, இந்த குற்றத்தை நம்ம வந்து நியாயப்படுத்துறதுக்காக இதை சொல்ல, அவங்க என்ன செய்கிறாங்கன்னா பாஜக ஆளுகிற மாநிலங்களில் இது போன்ற குற்றங்கள் நடக்கும் போது அவர்கள் காட்டுகிற முறைக்கும், அவர்கள் ஆளாத மாநிலங்களிலே நடக்கிற குற்றங்களுக்கு அவர்கள் காட்டுகிற முறைக்கும் நீதியிலே பாரபட்சம் கூடாதுங்கிறத தான் நான் சொல்ல வரேன்.
இதுக்காக மத்திய அரசு விசாரிக்கக்கூடாது, சிபிஐலாம் இதை விசாரிக்கவே கூடாது அப்படிங்கிறது, இது அரசியல் இருக்குது அப்படிங்கிறது அல்ல. அரசியலும் இருக்குதுல்ல, ஆனாலும் அது மட்டுமே அல்ல. ஏன்னா அவர்கள் என்ன, நான் வந்து குஜராத்தில் வந்து கூட்டு பாலியல் வன்புணர்வுல வந்து மிக கொடூரமாக சிதைக்கப்பட்ட ஒரு தன்னுடைய குழந்தையை கூட சுவற்றில் அடித்து கொலை செய்த பில்கிஸ் பானுவுக்கு வந்து நீதி கிடைப்பதில் எவ்வளோ மும்மரமாக இருந்துச்சு அந்த அரசு, குஜராத் அரசு. சம்மந்தப்பட்ட எல்லா பாலியல் குற்றவாளிகளையும் விடுதலை பண்ணாங்க. இல்லை சார், மம்தா அரசு வந்து அந்த சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளை பாதுகாக்குது அப்படின்னு ஒரு தகவல் பரவாயில்ல சார். இல்லை, பாதுகாக்கிறதுங்கிறது அரசு பாதுகாப்பது என்பது அல்ல. எப்போவுமே என்ன செய்வாங்கன்னா, ஒரு மருத்துவமனை அல்லது ஒரு பள்ளி வளாகத்தில், இப்போ கள்ளக்குறிச்சியில் வந்து ஸ்ரீமதி அப்படின்னு ஒரு பெண் குழந்தை வந்து பாலியல் வன்முணர்வு செய்யப்பட்டு அல்லது தற்கொலை செய்து கொண்டதாக ஒரு வழக்கு வருது. அப்போ என்ன செய்வாங்கன்னா, இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன் நடத்துகிறவங்கலாம் என்ன செய்வாங்கன்னா, மருத்துவக் கல்லூரியாக இருந்தாலும் சரி பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி, என்ன பண்ணுவான்னா, அவங்களுக்கு நீண்ட காலமாக ஒரு நற்பெயர் வந்திருக்கும் அந்த மருத்துவக் கல்லூரி, அந்த நம்பகத்தன்மை வந்து கெடும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க என்ன செய்வாங்கன்னா, அதை மறைப்பதற்கு சில பேர் குற்றத்துக்கு சம்பந்தமுடையவர்கள் தான் மறைப்பார்கள்னு கிடையாது, குற்றத்துக்கு வந்து நேரடி காரணம் இல்லாதவர்கள் கூட என்ன செய்வாங்கன்னா, அந்த காலேஜோட பிரின்ஸிபாலு அவங்கெல்லாம் வந்து என்ன செய்வாங்கன்னா, இந்த மருத்துவக் கல்லூரி நற்பெயருக்கு வந்து ஒரு களங்கமாக மாறிடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையிலையும் அதை மறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு கௌரவ பிரச்சனையாக அதை கருதக்கூடிய வாய்ப்பும் அதுக்குள்ளே இருக்கிறது. அதனால் இது என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது நிச்சயமாக விசாரணையில் வந்து நிச்சயமாக தெரிய வரும் அப்படிங்கிறதான். இது போன்ற சம்பவங்கள் வந்து நடக்கவே கூடாது என்கிற ஒரு பாடம் இதில் இருக்குது. அரசுக்கு இது ஒரு பெரிய நெருக்கடியாக சார். அந்த சம்மந்தப்பட்ட மருத்துவமனையில் வந்து ஏதோ ஊழல் நடந்ததாகவும், அது அந்த பெண் அவங்களுக்கு தெரிஞ்சதாகவும், அதனால தான் இந்த கொலை நடந்ததாகவும் பேச்சிருக்கல சார். இல்லை, இதை வந்து வெறும் பாலியல் வன்புணர்வா அல்லது அதை தாண்டி அந்த பெண்ணை வந்து இது மாதிரி நீங்கள் சொல்கிறது மாதிரியான வேற ஒரு 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 குற்றத்தின் தொடர்ச்சியாக இது என்கிற பல கோணங்கள் அதற்குள்ளே இருக்கிறது. ஆனால் எந்த கோணத்தினாலும் இந்த உண்மை வெளியிலே வர வேணும் அப்படிங்கிறத. இப்போ ஏன்னா எல்லா மருத்துவ அது வந்து எங்கோ ஒரு மேற்கு வங்கத்தில் தானே நடக்குது, யாரோ ஒரு தனிநபருக்கு நேர்ந்த விஷயம்னு நினைக்காம எல்லா மருத்துவ இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, மேற்கு வங்கத்தில் நடந்த டாக்டர்களுடைய ஸ்ட்ரைக், அந்த மருத்துவக் கல்லூரி மாணவர்களுடைய ஸ்ட்ரைக்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஐசியூவை தவிர எமர்ஜென்சி வார்டா தவிர மிச்ச எல்லா இடங்கள்லையுமே நாங்கள் வந்து ஒத்துழைப்பு தரமாட்டோம். ஏன்னா அவங்க வந்து நீங்கள் வேறு யார் வேலை நிறுத்தம் செய்தாலும் நம்ம வாழ்ந்துடலாம், மருத்துவர்கள் வந்து நீங்கள் வந்து வேலை செய்ய நிறுத்திட்டாங்கன்னா உடம்பில் எந்த பாகம் வேணாலும் செயல் இழந்தாலும் நம்ம அதை மீட்டரலாம், இருதயம் நின்று போச்சுன்னா என்ன ஆகும், அது மாதிரி தான் மருத்துவர்களும். அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சில பேஷண்ட்ஸே ஒரு 3 பேர் இறந்துருக்காங்க இந்த போராட்டத்தினால, உரிய மருத்துவ உதவி கிடைக்காம 3 பேர் இறந்துருக்காங்க. அப்போ இந்த ஒரு பாலியல் வன்புணர்வினுடைய தொடர்ச்சி, இந்த கொலையினுடைய தொடர்ச்சியாக நோயாளிகளுடைய உயிரும் வந்து அதில் பறிபோயிருக்கு. அப்போ ஒரு குற்றம் வந்து பல குற்றங்களுக்கு, ஒரு பொய்க்கு பல பொய் தொடரும்னு சொல்கிறது மாதிரி ஒரு குற்றத்தின் தொடர்ச்சியாக 3 உயிர் பறிபோயிருச்சு இப்போ. அதனால் இதற்கு விரைந்து நடவடிக்கை எடுப்பது, உண்மையான குற்றவாளிகளை வந்து சட்டத்தின் முன்னால் நிறுத்துவது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு நுங்கம்பாக்கத்தினுடைய ரயில் நிலையத்தில் சுவாதி என்கிற பெண் வந்து வெட்டி கொலை செய்யப்பட்ட போது இதே மாதிரி தான் ஒரு சிசிடிவுடைய ஃபுட்டேஜை வச்சுக்கிட்டு ஒரு ஆளை கைது செஞ்சு அவனை போய் திருநெல்வேலியில் பிடிச்சோம் அப்படின்லாம் சொல்லி அவன் கரண்ட் கம்பியை கடிச்சு செத்துப்பிட்டான்னு சொல்லி ஒரு கதையை சொன்னாங்க நமக்கு ஜெயலலிதா அரசாங்கத்தில். அப்போது எப்பொழுதுமே என்ன நடக்குதுன்னா, நமக்கு இருக்கிற அந்த கோபம் இருக்குது பாருங்கள், சமூக கோபம் இருக்கலையா, இப்படிலாம் நடந்துடக்கூடாது. ஒரு பெண்ணை போய் எல்லாரும் வந்து ரயில் ஏறி போகிற ஒரு ரயில்வே ஸ்டேஷனில், மின்சார ரயிலுக்கு ஏற ரங்கம்பாக்க ரயில்வே ஸ்டேஷனில் பட்டப்பகலில் வெட்டி சாய்க்கிறாங்க ரத்த வெள்ளத்தில், அதை பார்த்துட்டே ஒருத்தர் மன பதட்டம் ஆகிட்டான் ஒரு ஆள், எல்லாராலையும் தாங்க முடியாதுல்ல அந்த ரத்த கோலத்தில் ஒரு பெண் செத்து கிடக்கிறத, படுகொலை செய்யப்படுறத அப்படிங்கிறப்ப அந்த கோபத்தை என்ன செய்கிறேன்னா, யாராவது ஒரு விசாரணை கைதியின் மீதான கோபமாக மாற்றுறதுன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு வந்து காந்தியடிகள் சொன்னது தான், 1000 குற்றவாளிகள் தண்டிக்கப்படலைனாலும் பரவாயில்ல, 1 நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்னார் அவர். ஏன்னா அது இன்னொரு அநீதி தானே, அது ஒரு அநீதிக்கு வந்து நம்ம இன்னொருத்தனை வந்து எவனாவது ஒரு குற்றமே செய்யாத ஒருத்தனை வழக்கில் கொண்டு வந்து உள்ளே வச்சு கரண்ட்டு கம்பியை கடிச்சிட்டான்ட்டு சொல்லிட்டாங்க நமக்கு. கொல்கத்தாலே அதை நடக்க சொல்கிறீங்களா? கொல்கத்தாவில் இல்லைங்க, எல்லா விசாரணைகளிலேயுமே கடைநிலை மனிதர்கள், சாதாரணமாக அடித்தட்டு மக்களாக இருக்கிறவன், சாமானியர்களாக இருக்கிறவன் மேலே அந்த வழக்கு வந்து வேகமாக பாய்வதுன்னு ஒரு நடவடிக்கை இருக்கிறது. இப்போ கூட்டு பாலியல்னா நிறையா பேர் சேர்ந்து கேங்கிரேப் பண்ணியிருக்காங்கிற ஒரு விஷயம் வரும்போது அந்த இதெல்லாம் யாருங்கிறது, அவன் அதிகாரமிக்கவனாக இருந்தான்னா, நீங்கள் மருத்துவக் கல்லூரிக்குள்ளே நடக்கிற ஒரு பெரிய தவறுக்குள்ளே ஒவ்வொரு டாக்டருமே நீங்கள் பார்க்குற சாதாரணமாக ஒரு டாக்டருங்கிறவன் இன்றைக்கி வந்து பல கோடி சுரங்களாக தான் நடைமுறையில் இருக்கிறாங்க. அப்போ வந்து இதுக்கு பின்னாடி ப்ரொஃபஸர்ஸ் இருக்கிறானா, மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் இருக்கானா,
பெரிய டாக்டர்ல ஏதாவது டீன் மாதிரி பொசிஷன் இருக்கு, பல கேள்வி இருக்கு. பிரின்சிபலோட பேரும் அடிபடுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது எதனுடைய, இது வெறும் வந்து இது இந்த குற்றத்திற்கு பின்னால் யார் இருக்கிறார்கள்ங்கிறப்ப, அதிகாரமிக்கவர்கள் இருந்தார்கள்னா அந்த வழக்கை ஊத்தி மூடுறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அதை தாண்டி விசாரணை வந்து, ஆனால் எனக்கு தெரிந்து என்னென்னா, சிபிஐ விசாரணைங்கிறது அந்த மாநில அரசு தாண்டிய ஒரு விசாரணைங்கிறதுனால சிபிஐ விசாரித்தும் வழங்காமல் போன கேஸும் இருக்குது. ராமஜெயம் வழக்கை சிபிஐ தான் விசாரிச்சிச்சு, இன்றைக்கு வரைக்கும் அதுக்கு ரிசல்ட்டே கிடையாது. ரொம்ப பேர் என்ன நினச்சிருக்கா, சிபிஐ விசாரிச்சிருச்சு அப்படின்னா எல்லாமே தீர்ந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியும் கிடையாது. சிபிஐங்கிறது மத்திய அரசாங்கத்தோட ஒரு விசாரணை அமைப்பு. அதாவது விசாரிக்கக்கூடியவன் நேர்மையாக இருந்து உரிய துப்பு கிடைத்தால், தடயம் கிடைத்தால் தான் குற்றத்தை வந்து நிரூபிக்க முடியும். இல்லை என்றால் அது பெரிய வழக்குகளையும் சில பின்னடைவுகள் நடந்திருக்கிறது. இந்த வழக்கு எதை நோக்கி சார் போயிட்டு இருக்கு? இந்த வழக்கு வந்து என்னென்னா, இது தொடக்கத்தில் சொல்லப்பட்ட பொய்கள் இருக்குல்ல, இது தற்கொலை, அந்த இடத்துல மட்டும் சிசிடிவி கிடையாது என்று சொல்வதன் மூலமாகவும், அவசர அவசரமாக ஒருவனை கைது செய்கிற போது, இப்போ நீங்கள் சாதாரணமாக எந்த கொலை வழக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு ஆளை சொன்னாங்க இல்லையா, இவருக்கு போட்டியாக தான் வந்து ஆற்காடு சுரேஷ்காக தான் இவர் பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னேன். அதோட வழக்கு முடியலை. அடுத்தடுத்த போராட்டங்கள் நடக்கிற போது என்னாச்சு, புதுசு புதுசாக ஒரு 23 பேர் குற்றவாளி பட்டியலுக்குள்ள, மலர்கொடியிலிருந்து அஸ்வத்தாமன் வரைக்கும் அது வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கலையா, கஞ்சா அஞ்சலை இப்படிலாம் வந்துக்கிட்டே இருக்கலையா. அப்போ ஒரு வழக்கினுடைய விசாரணை எப்போ விரிவடைதுன்னா, போராட்டம், மக்கள் போராட்டம் வருகிற போது தான் விசாரணை தீவிரமடைகிறது. அதனால் இது எல்லாருக்கும் பொருத்தமான ஒரு விஷயம் தான். எந்த குற்றத்திலையுமே ஏதாவது ஒரு இடத்துல வந்து அந்த வழக்கை முடிக்கணும் அப்படிங்கிற இடத்துக்குள் வராமல் உண்மையை கண்டறிந்து குற்றமே நிகழாத ஒரு சூழலை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய அடிப்படையான நியாயம். சார், மத்திய அரசு தலையிடுது அப்படின்றக்காக அது நெகட்டிவாக சொல்கிறது சரியாக இருக்குமா? மத்திய அரசு தலையிடக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை. மத்திய அரசு தலையிடுவது நல்ல நோக்கத்திற்காக, நீதிக்காக என்றால் நம்ம அதை வரவேற்போம். மத்திய அரசு என்பதற்காக நம்ம அவதூறு பரப்பவோ அவர்கள் மீது நம்ம குற்றம் சுமத்தவோ இல்லை. ஆனால் அதற்கு அரசியல் ஆதாயத்திற்காக இதை வந்த வழக்கை பயன்படுத்தி விடக்கூடாதுங்கிறது தான் நமக்கு இது இருக்குது. அதனால் மாநில அரசோ மத்திய அரசோ, அது மம்தாவின் அரசோ மோடியின் அரசோ, அது அல்ல விஷயம். ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கான நியாயம் கிடைக்கணும், நீதி கிடைக்கணும். அந்த பெண்ணினுடைய தகப்பனுடைய மனநிலை இருக்கு இல்லையா, அந்த இடத்தில் இருந்து நீதி கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லா போராட்டக்காரர்களுக்குமான மனநிலையாக இருக்கிறது. அந்த தகப்பனுடைய மனநிலை தான் அனைத்து போராட்டக்காரர்களுக்கான மனநிலையாக இருக்கிறது. அதனால் நீதி கிடைக்க வேண்டும் என்பதுதானே தவிர, அந்த நீதியை யார் பெற்று தந்தாலும் நம்ம அதை வந்து வரவேற்போம். உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்ட வைக்க மிக நன்றி சார். Hola! Your dream vacation to Hong Kong starts from ₹74,999 only with GT Holidays, South India's number one travel brand.